நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சீக்கிரம் போய் டிக்கெட் போடுங்க. நான் போய் என் வீட்டுக்காரருக்கு டிஃபன் ஊட்டி விடுறேன். ஏய், தீர்த்த யாத்திரைக்கு நான் டிக்கெட் போடணுமா? நீ உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இரு. சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு உன்னை நான் பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா என் வீட்டுக்கு போவாத்த. உங்களுக்கு பயந்துட்டு இல்ல? என் பிரசவத்துக்கு தலை பிரசவம் அம்மா வீட்டுல தானே பாப்பாங்க. ரொம்ப கனவெல்லாம் காணாதடி. யூ நாட்டி, தூங்குனதான கனவு காண்றதுக்கு? நாங்க தான் தூங்குறதே இல்லையே. அப்படியும் நான் தூக்கத்துல கனவு காணா கூட அது உங்க இதய நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட, என்ன இது? என் இதயம் துடிக்கிறது. உள்ள இருக்கிற இதயம் என்ன நினைக்கிறது போல இருக்காத்த. நான் உங்ககிட்ட வந்து அப்புறமா பேசுறேன். இப்ப நான் போயிட்டு வரேன். முந்திரி பருப்பு அதிகமா சாப்பிடாதீங்க. ஏற்கனவே இருக்கிற கொழுப்பை கரைக்கவே வழி இல்ல. இதுல இன்னும் கொழுப்பு சேர்ந்தா ரொம்ப கஷ்டத்தை. உடம்ப பாத்துக்கோங்க. நான் வரட்டா? கொஞ்சம் விடுமா என்ன? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை கொல்லாம விட மாட்டேன். என்ன பேச்சு பேசிட்டு போறா? அவளை கொன்னாதான் ஆத்திரம் அடங்கும். யோ சுபத்ரா, நீ கொஞ்சம் பொறுமையாயிருமா? பொறுமையா இருன்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? இனி ஏன் பொறுமையா இருக்கணும்? பொறுமையாதாமா இருக்கணும். நீ கஷ்டப்பட்டதெல்லாம் காசு பணத்தோட வசதியா வாழ்றதுக்கு தான். ஜெயிலுக்கு போய் களியோ கஞ்சியோ குடிக்கிறதுக்கு இல்ல. கண்ணுல தூசி விழுந்தா அந்த தூசி எடுக்கிற வழியத்தான் பாக்கணும். அதை விட்டுட்டு அந்த தூசிக்காக நம்ம கண்ணையே நாம குத்திக் கூடாது. இத பாருமா, நீ அவசரமா ஆத்திரமா படுறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. நீ நிதானமாயிரு. கோபத்தினால செய்யற எந்த காரியமும் சரியா இருக்காது. யோசிச்சு செய்யுமா. இத பாரு, வா முதல்ல நீ சாப்பிடுமா. பெட்ரூம் இதுக்குள்ள வரதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேக்கணும்? உங்க பொண்டாட்டி வந்திருக்கேன், உள்ள வரலாமான்னு கேட்டா வருவாங்க. பாகிஸ்தான்ல கூட இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்காது மாமா. ஏய், இங்க பார், இது என்னோட பெட்ரூம். இங்க ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். அத டிஸ்டர்ப பண்ற உரிமை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அத விட்டுட்டு இது ஏன் பெட்ரூமு வாம் பெட்ரூம்னு ஏதா உரிமை கொண்டாடிட்டு என் பிரைவசிய டிஸ்டர்ப பண்ற மாதிரி நடந்துகிட்ட அப்புறம் மரியாதை இருக்காது பாத்துக்கோ. இப்ப மட்டும் என்ன மரியாதை என கொட்டியா கிடைக்குது? நான் உள்ள வரதுக்கு பெர்மிஷன் கேட்டா வெளியில இருக்கிற ரெண்டு டிடெக்டிவ் என்ன துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. என்னது டிடெக்டிவா? யாரு? உங்க அம்மாவும் உங்க அம்மாவோட அம்மாவும் தான் மாமா. அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வர மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது மாமா. அத்த மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்க மனசு அப்படியே பட்டர் மாதிரி, ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே உருகி போயிடும். உங்க பாட்டி மனசு அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி அவ்ளோ சாஃப்ட். நமக்கு கல்யாணம் ஆகியோ ஒத்துமையா இல்லன்னு தெரிஞ்சா அந்த பட்டர் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. எத்த செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி என்னை குழப்பி விட்டுகிட்டே இரு. ஐட்டம் பிடிக்குது, முத போய் சாப்பிடணும். இல்லன்னா வாங்கிட்டு எல்லாம் பேச முடியுமா? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஏய், எதுக்கு? நீங்க வெளியில போய் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு டவுட் வந்துரும்ல. நான் வெளியில போய் டிஃபன் சாப்பிட்டா அவங்களுக்கு எப்படி டவுட் வரும்? மென்டல். உங்க அம்மா பாட்டிய நீங்களே மென்டல் சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல. ஏய், நான் அவங்கள சொல்லல, உன்ன சொன்னேன். நான் அங்க போய் டிஃபன் சாப்பிடல, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அவங்களுக்கு தான் என்ன பிரச்சனை? ஐயோ, பிரச்சனை இல்லங்க, அவங்க வருத்தப்படுவாங்க. அதான் எதுக்குன்னு கேக்குறேன்.
अयो मामा नंबर रेंडे पेरी ओन्ना साप्टे सोली कुर्दम चंगा आना नामटो साप्टे निंगे पोई वेलेले साप्टा आउंगे फील पन्ना मटांगला मामा वेरो ना इंदांगा इधले निंगे कुंज साप्टिंगा ए अपने रेंडे प्लेट लो पटे एड़ते डोर रंडी था ना अयो मामा पेरी उंगले मेरे यम्मी मामा कुंडो रंडे ए डे पोटा ना तेलिवा सुले मामा पेरी उंगले मेरी ना एब्डी मामा तपल्ला जल्लाते निया कुटिको यह वायर येरी वे किराला कंडीपा उनक वायर वली कुम्बर काटुप्पला सोल रहा है कंडीपा वली क्यों चा आ इरिंग 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 येन्ना येंगक पोरिंग है ऑफिस के इरिंग 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 नानु बरा निया अदेन्ना अपडे ओरे रिएक्शन नान दां नी ये द का ऑफिस को आरा इतना ले द क वंदा जितना नाल नी वंदा दला बैर ओ ओ ये ने कुपुरंजर चु ए येन्नो पुरंजर तो उनके आई 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 उनका पोन्ना टी ऑफिस स्टाफ़ आयर का कुड़ा दिन फील पंचिंगा ये ने कैम्डी पोस्ट कुड़कनो ने नने करिंगा हाँ अब डिज़ाइन मामा सुपर ए अतो उन्हें वाले उठे डिसमिस पंटला अपरन ना हैलो नींग उन्हें डिसमिस पनला नांदा रिज़ाइन पन्ना ये दिलो उनके पर्म वाले या ए अतो वाले उठे पेटला अपरन ना उनके வீட்ல தான் ஓ இம்ச தாங்க முடியல ஆபீஸ்ல வர நான் அத அனுபவிக்கணுமா வேணவே வேணா நீ இங்கே இரு நான் அங்கயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அது எப்படி நான் இல்லாம நான் கண்டிப்பா வருவேன் ஏய் அத நீ வேலைய ரிசைன் பண்ணிட்டே அப்படியே எங்க மெயில செக் பண்ணுங்க யா மறுபடியும் அத மெயில் அனுப்பி இருக்கேன்ன பாருங்க யார யாமத்த பாக்குற இங்க பார் நீ அனுப்பின மெயில் இங்க இருக்கு எங்க காட்டுங்க பாரு கொடுங்க பார் அட ஆமா நான் அனுப்பினது தான் டியே சிவா சக்தி எல்லாம் கரெக்டா இருக்கே கரெக்டா இருக்கா ஆ டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே ஏய் ஆச்சு थैंक यू பாஸ் ஏய் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட நான் பார்த்ததே இல்ல थैंक यू சரி வாங்க ஆபீஸ் போலாம் இங்க பார் நீ உன் மெயில டெலிட் பண்ணிட்டானே அத நான் உனக்கு கொடுத்த டிஸ்மிஸ் ஆர்டர் இருக்குல அது போதும் என்ன மாமா டிஸ்மிஸ் கிஸ்மிஸ்னு சொல்றீங்க இப்போ எதுக்கு என்ன வேலைய விட்டு தூக்குறீங்க இப்படி துடிக்கிறீங்க அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது புரியதா மாமா புருஷனா சொல்றதெல்லாம் சொல்ல வேண்டாம் அடுத்த டயலாக் பேச விடுங்க பாஸ் சொல்றீங்கனா கண்டிப்பா நீங்க காரண சொல்லி தான் ஆகணும் இங்க பார் ரொம்ப ஓவராலாம் பண்ணாத இனிமே இந்த மாதிரி டயலாக் மாடுலேஷன்ல வந்த அப்புறம் நடக்கிறது வேற இங்க பார் நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது ஆபீஸ் ஸ்டாஃபும் கிடையாது மாமா இதெல்லாம் ரொம்ப அதிகம் மாமா வீட்ல தான் பொண்டாட்டி இருக்க விட மாட்டீங்க அட்லீஸ்ட் ஆபீஸ்லயாவது ஒரு ஸ்டாஃபா ஓரமா உட்கார்ந்துக்கறேன் ஆமா இருக்க கூடாது இங்க பாருங்க மாமா இப்போ நீங்க வேணாம்னு சொல்லிட்டு போனீங்கனா அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க ஹலோ ஒண்ணே வேணாம்னு சொன்னா நான் ஏன் வருத்தப்படணும் ஆமா பின்ன சிவா புதுசா கல்யாணம் ஆனதோ தா பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கறான் ஆபீஸை விட்டு நிறுத்திட்டான் வீட்ல வச்சு மகாராணி மாதிரி தாங்கறானு பேசுவாங்க அத கேட்டிட்டு நீங்க தான் வருத்தப்பட போறீங்க ஏய் என் புருஷனுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுப்பனா கடவுளே அதனால தான் சொல்றேன் ஒரே நிமிஷம் இருங்க நான் வந்துறேன் ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத சொல்லிட்டேன் 2 मिनिट्स மாமா ஏய் அது என்னோடது ஓகே மாமா வாங்க போலாம் கையடு ஃபர்ஸ்ட் ஆஹா எட்டுன்னு சொல்றல்ல மாட்ட उन्ना अयो मामा कार की मामा सुभद्रा येन्ना येन्ना नडकते माइंगे येदन नाम नैने चाला येल्ला में आपोजिट आवे नडकते चे अत्ता येन्ना गनिंगे चुमा चुमा किली की डेर किंगा ना पोन किलना எதுக்கு கிளட்டு போய் சொல்றீங்க ஓ ரொமான்ஸ் இன்னும் போகலையா அத லீவ் போட்டு பேசாம வீட்ல இருக்கலாம் சொன்னீங்களா ஏ நான் இப்ப உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னேன் ஐயோ ஏங்க திரும்ப கிளிகிட்டே இருக்கீங்க ஆல் பாக்கத சிடுசிடுன்னு இருக்கீங்க ஆனா சிலவிசம் பண்றதுல சேட்டக்காரனா இருக்கீங்க ஜீ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு உனக்கு வெக்கமா இருக்கா ம் குடும்பமா
जी अम्मा रखेंगे पैसा मावा मामा पोग हम बोले डिपिंग ला अत्तला रखेंगे ला अम्मा ना ऑफिस को पेट औरा माँ आ आधा नान ऑफिस पेट औरा ऑफिस का नी ये तो कम ऑफिस को पोरे हादा कल्याण ऐड चला इन्हें मैं बीट ले रे अपने दांत नान सुनना अन्य युवर दा केक वे माटिंग रा रे नी यो एंकुडे दा वरनो ना आडम पड़ी करा रे हादू वो ऑफिस ले युवर पक्कत लेदा होकर नमो ये ना मामा पाते चिकिंग या सोल्ला नाते किता हाँ मामा ये वो ला ऑफिस को वार टों அம்மாடி சக்தி கல்யாண ஆன புதுசுல பொண்ணுங்க எல்லாம் இப்படி வேலைக்கு போக கூடாதுமா காது கருப்பு அண்டுச்சுனா விடாது பாட்டிமா அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான் நான் சக்தி எனக்கு ஒண்ணா ஆகாது அப்படி ஏதாவது வந்தா கூட அடிச்சி விரட்டிடுவ அடி போலா என்ன விடு மீனாச்சி நான் போக மாட்டேன் ஆபீஸ்க்குலாம் போக மாட்டேன் டேய் என்னடா ஆச்சு என்னங்க இங்க பாருங்க இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போய் தான் ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆபீஸ் போறாங்கன்னு பாத்தீங்களா நீங்க மட்டும் ஏங்க அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க அத தாண்டி நானும் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா கிளம்பிட்டாங்க நீங்க நான் மட்டும் தான் சிங்கிளா தனியா போறோம் கொஞ்சம் பாரு எப்படி நிக்கறாங்கன்னு பாரு மீனாச்சி இது வரைக்கும் பொண்ணுங்கள பார்த்தா 10 அடி தள்ளி நிப்பா இப்ப எப்படி உரசிட்டு நிக்கறான் பாரு இதெல்லாம் பார்த்துட்டேனால சும்மா இருக்க முடியாது மீனுக்குட்டி என்னங்க இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க ஏய் இதெல்லாம் நான் பார்க்க கூடாதுனா எனக்கு காலைக்கு நோய் தாண்டி வரணும் நான் ஆபீஸ் போய் தான் ஆகணுமா ஆமாங்க நல்ல பிள்ளல ஆ சமத்தா போய்டா நான் போ தல சீவ மாட்டோம் போ ஓங்க ஆபீஸ் போலாம் ஐயோ சாரி ஏமா மீனாட்சி அவன் ஸ்கூலுக்கு போறான் தலைய சிவி விட்டுட்டு சட்டைக்கு பட்டன் போட்டு விட்டுட்டு இருக்க ஆபீஸ் போலாமாடா போலாம்டா இருங்க இருங்க நீ வரியா ஷோ இப்போ நீங்க எங்க போறீங்க ஆபீஸ்க்கு தான் போறேன் எங்க அவங்க ஜோடியா கார்ல பேசிக்கிட்டே போவாங்க நீங்களும் கூட போகணுமா இந்தாங்க கி நீங்க பைக்ல போங்க சரியா அடி பாவி எல்லாத்துக்கும் प्रिபெயர்டா தான் வந்திருக்க போறேன் ஆபீஸ்க்கு போறேன் டேய் நான் போய் ஆபீஸ் திறந்து வைக்கிறேன் நீங்க பொறுமையா வாங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க தலைய வேணாம் நான் இப்படியே போறேன் போடி டேய் மாமா போலாமா அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா அத்த நான் போயிட்டு வரேன் பை பாட்டி ரெடி ஏய் கையெடு ஏய் நடிக்காத இதெல்லாம் வாம் பிளான் தானா மாமா எனக்கு எப்படி மாமா தெரியும் நான் அந்த 24 ஹவர்ஸ் உங்க கூடியே இருக்கல்ல டுமட சாமி இன்னோ என்ன நல்லா அனுபவிக்க போறேன் தெரியல ஏ மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க கூல் டவுன் கூல் டவுன் சிவா கூல் டவுன் மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூஞ்சி பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அட போங்க மாமா உள்ள வாங்க ஏய் कल्याण सर अदा सरप्राइज़ हैप्पी मैरिज लाइफ सर
பேர்த்தணும்னே பண்றானுங்க. ஏய், அதான் எல்லாம் மண்டபத்துக்கு வந்திருந்தீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அதுக்கு இல்ல சார், உங்களுக்கும் மேடம்க்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவையா ஜோடியா ஆபீஸ்க்கு வரீங்க, அத செலிப்ரேட் பண்ணலாம்னு தான். ஆமா, இந்த மாதிரி அறிவுஜீவித்தனமான ஐடியாலாம் உங்களுக்கு யார் கொடுக்கிறது? ரன்பீர் சார். யாருமா? ரன்பீர் சார். ஓ சார், ஆமா, உங்க ரன்பீர் சார் இப்ப எங்க இருக்காரு? சைலன்ஸ் வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஆனா அலக்கான். பாஸ், கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க பாஸ். ஜோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ், பாசம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஜோ, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சிரு, இல்லனா மூஞ்சில மிதிச்சிரு. எந்திரியா? எந்திரிக்கிற பாஸ். தேங்க் யூ பாஸ். ஜோ, என்ன அதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல பாஸ், புதுசா கல்யாணம் ஆனவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா புண்ணியம் நிறைய கிடைக்குன்னு புத்தூர்ல இருக்கிற ரமான் சாமியார் சொன்னாரு பாஸ். எந்த ஊரு? புத்தூர். 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 இதே மாதிரி வேலையை பார்த்துட்டாரு, உன்னை அந்த ஊருக்கு அனுப்பிடுவேன். பாஸ், இதுக்கு போய் ஏன் பாஸ் டென்ஷன் ஆவறீங்க? இப்படி வாங்க பாஸ். சக்தி மேடம். இல்ல பாசம்மா. காதல விழல, என்ன சொன்னீங்க? பாசம்மான்னு சொன்னேன். பாசம்மா? பாசம்மா என்ன தேடுறாங்க? இல்ல, இங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுல ரன்பீர்னு ஒரு மானஸ்தர் இருந்தா, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ஓ, அவனை தேடுறீங்களா? அவனை தேடாதீங்க மேடம், அவன் அப்பயே செவரேறி குதிச்சு ஓடிட்டான். இது உங்க பழைய ரன்பீர் பாசம்மா. ரொம்ப அண்ணா, இப்படிதான் பல்ப் வாங்க வேண்டியதா? நீங்க குடுங்க, நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், ஏன்னா நீங்க பாசம்மா. தேவையில்ல, அதெல்லாம் பேசிட்டு இருக்காதயா. எல்லாரும் அவங்க அவங்க கேபின் போய் வேலையை பாருங்க. இங்க பாரு, இதுதான் சாக்கனை, யாரும் ஓபி அடிக்க கூடாது சொல்லிட்டாமா. பாஸ், 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 இருங்க பாஸ், அவசரப்படாதீங்க பாஸ், இருங்க. மறுபடியும் சரிதா, பூவ கையில வச்சுட்டு சும்மா நிக்கிற? நான் சரிதா இல்ல, கவிதா. ஏதோ ஒரு தா, முத பாஸுக்கு பூவத்தா போ. வாழ்த்துக்கள். ஜோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாத உனக்கு? பாஸ், எப்படி பாஸ் தெரியும்? இதுக்கு முன்னாடி நீங்க கல்யாணம் ஆகி ஆபீஸ்க்கு வந்தீங்க, இதானே ஃபர்ஸ்ட் டைம்? ஜோ, முதல் தடவை கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க, எங்க சந்தோஷத்தை நாங்க வெளிப்படுத்த வேணாமா பாஸ்? இன்னைக்கு ஒரு நாள் நாங்க பண்றதெல்லாம் பொறுத்துக்குங்க பாஸ். டே ராஜேஷ் செல்வம், உள்ள போய் அந்த ரெண்டு மாலையும் எடுத்துட்டு வா. போ போ போ. ஜோ, மாலை எல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லையா? பாஸ், எல்லாம் உங்களுக்காக தான், கொஞ்சம் இருங்க. ரன்பீர், எங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாலையை போட போறீங்க? ஐயோ வேணா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாசம்மா, சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. டேய் ராஜேஷ் செல்லம், ஒரு மாலையை எடுத்து சாமிக்கு போட்டு ஒரு மாலையை மட்டும் எடுத்துட்டு வாடா செல்லம், போடா செல்லம், போ 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 போ. உங்க பண்றதே என்னால தாங்க முடியல. இதுல நீ வேற அவங்களுக்கு ஐடியா கொடுத்து ஏத்தி விடுறியா? மாமா, தானா வருது மாமா, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றன்னு தெரியலையா? இரு, ஒண்ணு வச்சுக்கிறேன். கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் என்ன வச்சுக்கிறது? வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. என்ன இவ்வளவு பெரிய மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாஸ்? ஏமா சரிதா, ஏன் சும்மா நிக்கிற? ஒரு கை பிடிமா. ஏன் கையே பிடிக்காதமா, மாலை ஒரு கையில பிடி. வாங்க 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 வாங்க, எல்லாம் வாங்க வாங்க, போடுங்க போடுங்க. வெல்கம் டு அவர் கம்பெனி பாஸ் அண்ட் பாசம்மா. சைலன்ஸ், 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 அமைதி, அமைதி, அமைதி. பாஸ், எப்படி ஒரு வாழைக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்களோ, அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு வாழ்த்தி
இனோவாட் சார்பாக இந்த மாலையை உங்களுக்கு நான் போடுறேன். ஹாப்பி மேரிட் லைஃப், அதாவது திருமண வாழ்த்துக்கள். இரு மனமும் இணையும் திருமணம். டூ ஹார்ட் ஜாயின் டுகெதர் ஒன் ஹார்ட், தட் இஸ் கால்ட் இனோவாட். ஜோ வளரதையா, நீயும் மாலை. பாஸ் பாஸ் பாஸ், மாலையை கழட்டாதீங்க, மாலையை கழட்டாதீங்க, மாலையை கழட்ட கூடாது. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே கேபினுக்கு போனா அதான் சென்டிமெண்ட். யோ, இத பார்த்தா சென்டிமெண்ட் மாதிரி தெரியல, நீ எனக்கு பிளான் பண்ண பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. பாஸ் இப்பதான் பாஸ் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு, போக போக எல்லாமே த்ரில்லிங்கா இருக்கும். என்ஜாய் என்ஜாய், போங்க பாஸ். யோ சொன்னா கேளு, போங்க போங்க போங்க.